பல்லடம் கூட்டத்தை முடித்து கொண்டு மதுரைக்கு வந்து அங்கிருந்து திருநெல்வேலிக்கு போறா. மதுரை மதுரைக்கு வரும்பொழுது மதுரை மதுரை ஆதி ரோட்டில் நிற்க வைக்கப்படுகிறார். சார் அவர் கார்ல கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ரோட்டில் நிற்க வச்சு வாங்கிப்பீங்களா சால்வி? ஒரு ஆதீனத்தை எப்படித்தான் நீங்கள் மதிப்பீங்களா? பிரதமர் ஒரு புரோட்டோகால் இருக்கலாம். உங்க பிரதமர் புரோட்டோகால் அது குப்பையில போடுது. அவர் வந்தாரா முதுகு தட்டினா? ஆறு முறை முதுகில் தட்டினார். என்னது முதுகில் தட்டுறதெல்லாம் ஒரு பெருமைய? நேரு வந்து காமராஜர் முதுகில் தட்டினார், எடுத்துப்பீங்களா? ஐயா ஐயா மோடி ஐயா ஐயான்னு போய் நிற்கிறேன், வெக்கமா இல்லை ஒன்று? ஏதோ மொழி தெரியாதவன், பாஷை தெரியாதவன் அவன் பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும், எனக்கு என்ன? திருவள்ளுவரும் திருக்குறளும் வந்து எவரோ ஒருத்தர் வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவர்ன்னு சொன்னால் தான் உனக்கு புரியுமா? என்ன திருவள்ளுவர் பற்றி உனக்கு தெரியாத, திருக்குறளை பற்றி உனக்கு தெரியாத, உன தமிழ் உணர்வுன்றது யாரோ ஒருத்தர் மொழி தெரியாதவன் பாஷை தெரியாதவன் அவன் அரசியல் தேவைக்காக வந்து சொன்னால் தான் உனக்கு புரியுமா? உங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி போய் காலில் விழவில்லையா? ஆமாம் போய் விழுந்தார். ஒரு 30,000 பேர் வந்திருக்காங்க அங்கே. சார் 100,000 பேர்னு சொல்கிறாங்க. அது சொல்லலாம், நீங்கள் அடித்து விடலாம். அதுவும் என்ன நேஷனல் மீடியாவில் போய் போய் பொய் சொல்கிறார். பொய், பச்சை பொய். 530 ஏக்கரில் பந்தல்கள் போடுறாங்க. நீ போட்டதெல்லாம் வாய்ப்பு வந்தது. 530 ஏக்கர்னா எவ்வளோங்க? 28,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, சதுர அடிங்க. பல இடத்துல அந்த இடத்த பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாதா? சேர் நீ எவ்வளோ போட்டேன் சொல், உன் கணக்கு சொல். சேர் எவ்வளோ போட்டேன்? நீ போட்ட சேரே 25,000 சேர். லென்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்களை தான் நம்ம நேர்களை எடுக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் களம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ தமிழகத்திலேயும் மத்தியிலையும் வந்து அரசியல் களம் எப்படி இருக்கு? 3 முனை போட்டியா, 4 முனை போட்டியா, மத்தியில் வந்து ஒன் மேன் ஷோவாக நடக்குமா, எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னால உங்கள்ட்ட நான் ஆக்சுவலி வருத்தம் தெரிவிக்கணும். என்ன, உங்களுடைய சேனல்லேருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க, பல முறை நான் அப்ரோச் பண்ணி என்னால் வந்து உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியல. ஸோ அதுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய விஷயத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்லலாம். பட் இருந்தாலும் தப்பு தான் இல்லையா? நம்ம நேரம் கொடுத்து ஒதுக்க முடியல அப்படின் பொழுது ஸோ என்னோடய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு விஷயத்திற்குள்ளே போவோம். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது 4 முனை போட்டியாகத்தான் நான் பார்க்குறேன். இதை 3 முனை போட்டியாக சித்தரிக்க வேண்டும் என்று மீடியாக்கள் நினைக்கலாம். ஆனால் அது 4 முனை போட்டியாகத்தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி, இன்னொரு பக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி, மூன்றாவது இடத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுவும் மோடி அப்படிங்கிற அந்த ஒரு நபருக்காகத்தான். மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி யார் சிந்த போகிறாங்க? நான்காவதாக நான் சொல்லக்கூடியது அது தமிழ் ஐ மீன் அந்த நாம் தமிழர் கட்சி. அவங்களும் வந்து கணிசமான வாக்குகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்றதுனால அவங்கள வந்து புறந்தள்ளி விட முடியாது, ஒதுக்கி விட முடியாது. ஸோ அவங்களும் ஒரு ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கார்ட் வித் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு ஃபேக்டராக இருப்பாங்க கண்டிப்பாக. எப்படி மறுப்பீங்க? 6-7% வந்து ஒருத்தங்க ஒரு எலக்ட்ரோனிக் வச்சுருக்காங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் நான் அவங்க 3வது இடத்துல தான் நான் பார்க்குறேன். அந்த கேள்வி வச்சுருந்த பின்னாடி 4வது இடத்துல தான் நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை நான் பார்க்குறேன். அதுவும் மோடிங்கிற நபருடைய பெயருக்காக வரக்கூடிய ஒரு செல்வாக்கு தான் நான் பார்க்குறேன். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ அது வந்து 3% கட்சியை கொண்ட ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை யார் சேரப்போகிறார்கள்னா, இன்னி வரைக்கும் வாசன் சார் வந்திருக்காரு, ஏசி சண்முகம் பெராப்ஸ் அண்ட் அவர் ஐஜேகே பச்சைன்றதை தவிர்த்து வேற யாரும் கிடையாது, மேபி தேவநாதன் யாதவ் அந்த மாதிரி. ஸோ இப்படியெல்லாம் இழுத்து அளந்தாலும் கூட இவங்க வந்து அந்த 6% வருவாங்களா அப்படின்றது சந்தேகமே என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 3வது இடத்துல இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான். ஸோ இந்த 4 முனை போட்டி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கூட்டணி அப்படின்ற பேரில் 13 கட்சி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு திமுக வலம் வருகிறது. இவர்களால் எந்த காலத்திலும் தமிழகத்திற்கு பலன் இருந்ததில்லை. இன்னொரு பக்கம் பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பலம் பொருந்திய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தமிழகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்திருக்கு. வெறும் திருக்குறளை மட்டும் இங்கே பேசிவிட்டு சென்று விட்டால் திருவள்ளுவர்னு சொல்லிட்டா தமிழர்களை நீங்கள் புரிந்து கொண்டதாக அர்த்தம் கிடையாது, தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டதாக அர்த்தம் கிடையாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் மதுரைக்கு வரார் பிரதமர், அவருடைய பல்லடம் கூட்டத்தை முடித்து கொண்டு மதுரைக்கு வந்து அங்கிருந்து திருநெல்வேலிக்கு போகிறார். மதுரை மதுரைக்கு வரும்பொழுது மதுரை மதுரை ஆதீன் ரோட்டில் நிற்க வைக்கப்படுகிறார். சார் அவர் கார்ல கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ரோட்டில் நிற்க வச்சு வாங்கிப்பீங்களா சால்வி? ஒரு ஆதீனத்தை எப்படித்தான் நீங்கள் மதிப்பீங்களா? இந்த ஆதீனம் அரசியல் பேசுகிறாரா பேசலையான்றதுல ஒரு பக்கம், இல்லை பிரதமர் அந்த பீடாதிபதிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா?
பிரதமர்னு ஒரு புரோட்டோகால் இருக்கலாம். உங்க பிரதமர் புரோட்டோகாலை குப்பையில போடுங்க. எங்கள் ஆதீனத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றால், சந்திக்க வேண்டும் என்றால், எங்க ஆதீன மடத்துல ரோட்ல நிக்க வைப்பீங்களா அவரை? நீங்கள் எந்த நாட்டிற்கு ராஜாவாக இருந்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுடைய மடத்தின் பீடாதிபதி ஆச்சாரியர் என்பவர் அது எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பவர், சரியா? அப்படின்னும் பொழுது ரோட்ல நிக்க வச்சு தான் பேசுவீங்களா? கங்கனா ராணாவத்தை இப்படிதான் பேசுறீங்களா? அக்ஷய்குமார்ட்ட இப்படிதான் பேசுறீங்களா? நீங்க மதுரை ஆதீனம்னு அவ்வளவு இலக்காரமா உங்களுக்கு? குறைந்தபட்சம் கார்ல இருந்து நீங்க இறங்கிருக்கலாம்ல. ஆதீனத்திற்கு புரிய வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு காவடி எடுக்க துவங்கினால் இதான் கதி அப்படின்றது ஆதீனத்திற்கு புரிய வேண்டும். அது வேற விஷயம். ஆனால் நான் வந்து இந்த ஆதீன மதுரை ஆதீனம் தனி நபரை பார்த்து நான் சொல்லலை. அந்த பீடாதிபதி என்ற அந்த 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 மத பதவி இருக்கு இல்லையா, அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் இருந்தது தவறு அப்படின்றத நான் சொல்றேன், சுட்டி காண்பிக்கிறேன். ஏன்னா இவைங்களுக்கு புரியாது, இந்த மண்ணின் தன்மை புரியாது, இந்த மண்ணின் கலாச்சாரம் இவர்களுக்கு புரியாது. இப்படித்தான் இவர்கள் நடந்து கொள்வார்கள். அண்டை ஏன் ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே இருக்கக்கூடிய பிறவிகள், இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுடைய மாநில பிரதிநிதிகள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கு. அவர் வந்தாராம் முதுகு தட்டிட்டான், 6 முறை முதுகில் தட்டினார். என்னது முதுகில் தட்டதெல்லாம் ஒரு பெருமைய? பண்டி சஞ்சய் கூட தான் தட்டினார். இப்படி தட்டி 3 மாசம் தூக்கிட்டாங்க மாநில தலைவர் பதவியில இருந்து தெலுங்கானால. இதெல்லாம் ஒரு மேட்டரா? யாரோ ஒரு ஒரு முதுகில் தட்டுவது. இந்த கூட்டத்தை பார்த்து இந்திரா காந்தி முதுகில் தட்டியிருப்பாரா? மூப்பனார முதுகில் தட்டியிருக்க முடியுமா? வாழப்பாடி முதுகில் தட்டியிருக்க முடியுமா? நேரு தட்டியிருப்பாரா? காமராஜர் முதுகில் யார் வந்து யார் முதுகில் தட்டுறது? அன்பின் வெளிப்பாடு தானே. என்ன அன்பில் வெளிப்பாடு கேட்கறேன். காமராஜர் தட்டினா ஏத்துப்பீங்களா? நேரு வந்து காமராஜர் முதுகில் தட்டினார், ஏத்துப்பீங்களா? கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாருங்க காமராஜர் இந்திரா காந்திக்கு எதிராக. போட்டோக்களை நீங்க பாத்துக்கீங்களான்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையா? ஐயா ஐயா மோடி ஐயா ஐயான்னு போய் நிக்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? எவ்வளோ மொழி தெரியாதவன், பாஷை தெரியாதவன், அவன் பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் எனக்குன்னு உன்னை வந்து முதுகில் தட்டுறாங்கன்னா அந்த அளவுக்கு கூட அவனுக்கு ஒரு சொரணை இல்லாமல் இருக்கேன். சிம்பிளான கேள்வி கேட்குறேன். அவர்களுடைய அங்கீகாரத்திற்காக இயங்கி கொண்டிருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை ஜென்மங்களா நீங்கள்? உங்களுக்கென்று பெருமை இல்லையா? திருவள்ளுவரும் திருக்குறளும் வந்து எவரோ ஒருத்தர் வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவர்ன்னு சொன்னாதான் உனக்கு புரியுமா? இல்லைன்னா திருவள்ளுவர் பற்றி உனக்கு தெரியாதா? திருக்குறளை பற்றி உனக்கு தெரியாதா? உன தமிழ் உணர்வுன்றது யாரோ ஒருத்தர் மொழி தெரியாதவன் பாஷை தெரியாதவன் அவன் அரசியல் தேவைக்காக வந்து சொன்னால் தான் உனக்கு புரியுமா? அப்போ எந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய என்ன ஓட்டங்கள் இருக்கு பாருங்கள். மோடிஜி மோடிஜி என்ன இந்த மோடிஜி ஜாடிஜி நான் கேட்குறேன். இங்கே என்ன இங்கே நான் தான் தலைவன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கே தேவைப்படுகிறார். யாரோ டெல்லியில் இருப்பவர்கள் கூழை கம்போடு போடுபவர்கள் தேவை கிடையாது. கேட்டால் உங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி போய் காலில் விழவில்லையா? ஆமாம் போய் விழுந்தாருன்னு வச்சுப்போம். தமிழச்சி காலில் தானே விழுந்தார். முன்ன மாதிரி இந்திக்காரன் காலில் போய் விழுந்தாரா? இந்திக்காரன் சொல்கிறதுக்காக காலில் காத்து கிடந்தாரா? அப்போ இந்த கேள்வி வருது இல்லை. உங்களுக்கு இந்த மண்ணுடைய தன்மையின் உங்களுக்கு எந்த காலத்திலும் உங்களுக்கு அது புலப்படாது. இந்த மண் சுயமரியாதையை பற்றி பேசிய மண். நான் வந்து ஈவேராவோட கருத்துக்களிலிருந்து வேறுபடுகிறேன். இதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு ஈவேரா பிடிக்காது. எனக்கு ஈவேராவுடைய கருத்துக்களில் முரண்பாடுகள் உண்டு, கருத்துக்களில் வேறுபடுது. ஆனால் சுயமரியாதை என்று வரும் பொழுது அது ஈவேரா சொல்லித்தான் நமக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னுடைய பாடி லாங்குவேஜ்லேயே அவர் உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட வேண்டும், அதுதான் மரியாதை. உன்னை முதுகில் தட்டுறதுக்கு மரியாதை கிடையாது. சார் தட்டி கொடுத்தது பாதகம் நீ எனக்கு கற்றுக் கொடுக்குறியான்ற மாதிரி தட்டி கொடுக்குறதுல ஒரு மரியாதையா? அது பலரும் கொண்டு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் நேரடியாக பார்த்ததுனால நான் சொல்கிறேன். செல்வி ஜெயலலிதா இங்கேருந்து போகிறாங்க இங்கே டெல்லி. பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் பிரதமராக. இங்கேருந்து போகிறாங்க தமிழ்நாடு ஹவுஸ். எப்பவுமே இவங்க இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி சேர் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பேக் ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு தனி சேர் ஸ்பெஷலாக செட் பண்ணியிருப்பாங்க. நம்ப மாட்டீங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ வேணால் எடுத்து பாருங்கள். அது இன்னமும் இருக்குது, வேணால் நான் எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சேர் கொண்டு போகிறாங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. எதுக்குன்னா ப்ரைம் மினிஸ்டரும் அந்த சேரில் உட்காருது. ஓகே ஓகே ஜெஸ்டர் அந்த மாதிரி. ஏன்னா ஃபோட்டோவில் இவர் ஒரு சேரில் உட்காந்து அவங்க ஒரு சேரில் உட்காந்து அது ஆடாக இருக்கும் அப்படின்ட்டு அவரும் அதே மாதிரி சேரில் உட்காந்து அந்த மரியாதையை கொடுக்குறாரு. இல்லையா இது மரியாதை? தோளில் தட்டினார்னா இது மரியாதையா? உதயநிதியை தோளில் தட்டினார்னா மரியாதையா? அது எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தமிழனுடைய அந்த தன்மானம் என்பது சுயமரியாதை என்பது எந்த அளவுக்கு வந்து நிற்குதுன்ற. நீ மோடியாக இருந்தால் எங்களுக்கு என்ன? நான் இங்கே தலைவன் இப்படி சொன்ன மாநில தலைவர்களை கொண்டு இருந்த இயக்கம் இது. எது பாரதிய ஜனதாவே எடுத்துக்கோங்க. ஜனாகிருஷ்ண வாஜ்பாய் தோளில் தட்டிட்டு வர முடியுமா அது? அப்போது அவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அந்த ஏகத்தில் வந்து நீ இன்னைக்கு இங்கே இருந்து மேடையில் எப்படி ஓடுற, அங்கே இங்கே இங்கே ஓடுற, இது என்ன இதுக்கு இவ்வளோ டென்ஷன்லாம் எடுத்துக்கிற? இன்னும் மோடி தலையை சீவிடுவார. இவர் வந்திருக்காரு, இன்னொரு கூட்டத்தை கூட்டியிருக்க,
ஒரு 30,000 பேர் வந்திருக்காங்க. சார் பல லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. அது சொல்லலாம், நீங்கள் அடித்து விடலாம். அதுவும் என்ன, நேஷனல் மீடியாவில் போய் 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 சொல்கிறார், போய் பச்சை போய் 530 ஏக்கரில் பந்தல் போடுறாங்க. நீ போட்டதெல்லாம் வாய்ப்பு வந்தது. 530 ஏக்கர்னா எவ்வளோங்க, 28 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க, சதுர அடிங்க, 28 லட்சம் சதுர அடி. ஒரு 3 சதுர அடியாக தேவைப்படும் ஒரு நபருக்கு, ஒரு நபருக்கு 4 சதுர அடியாக தேவைப்படும். 28 லட்சம் சதுர அடினா 7 லட்சம் பேர் நின்றுக்கணும் அங்கே. 28 லட்சம் சதுர அடிக்கு நீங்கள் பந்தல் போட்டியாங்க. பல இடத்துல அந்த இடத்த பார்த்தாலாம் உங்களுக்கு தெரியாதா, சேர் நீ எவ்வளோ போட்டேன் சொல்லு, உன் கணக்கு சொல்லு, சேர் எவ்வளோ போட்டேன், நீ போட்ட சேரே 25,000 சேர். ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஒரு 40,000 பேருக்கு மேலே வந்துடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா, இது பெரிய மாபெரும் கூட்டம், இதை விட பெரிய கூட்டம் தான் வந்திருக்கு. எல்முருகன் இருந்தபோது வந்திருக்கு, தமிழிசை அவங்க இருந்தபோதும் வந்திருக்கு. எப்போ பாரத பிரதமர் வராருன்னா வருங்க, கூட்டம் வரும், அப்படி தான் வரும், யார் கூப்பிட்டாலும் கூட்டம் வரும். அப்போ எந்த மாதிரியான ஒரு பில்டப்லேயே இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை பாருங்க. அண்ட் பெரிய ஒரு விஷயம் என்ன புகுத்தி இருக்கிறது பாஜக என்றால், மோடி நினைத்தால் பண்ண முடியாதா, அமித்ஷா நினைத்தால் பண்ண முடியாதா? இது என்னன்னா இவங்கெல்லாம் சூப்பர் மேனா, இவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ண முடியும், என்ன பண்ணு, திமுக பயப்படலாம், அப்படி வழக்குகள் இருக்குது பயப்படலாம். சரியா, எனக்கு வழக்கே இருந்தாலும் விட மாட்டேன், இதான் அதிமுக. அப்போ அத்தனை பேரும் போய் நிற்கிறான் யார்கிட்ட, மோடிஜி, ஜாடிஜி, அமித்ஷாஜி, அமிதா ஷாஜி, சுமித் மிக்ஸி, இவன்ட்டெலாம் போய் நிற்கிறான். ஏன் நிற்கிறான், நிதிஷ்குமார் போய் நிற்கிறான், அவன் ஜெயந்த் சௌத்ரி போய் நிற்கிறான், அஜித் பவார் போய் நிற்கிறான், அசோக் சவான் போய் நிற்கிறான், இவன்லாம் நிற்கிறான். ஒரே கட்சி என்ன சொன்னது, நீ தேவையில்லைன்னு சொன்னது, சொன்ன கட்சி அதிமுக. ஏன் இடி வரும்னா, சிபிஐ வரும்னா, அதெல்லாம் தலைவர்களுக்கு வரலாம், தொண்டனுக்கு என்ன? டே, நான் ரெட்டையிலே தெருவில் போய் நான் போய் மக்கள்கிட்ட போய் வாங்கிட்டு நான் ஓட்டு வாங்கிட்டு வரேன்டா, எனக்கு என்ன இடி, சிபிஐ, உன் ஐடி என்ன என்ன பண்ண முடியும்?